ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ் லார்ட் இந்த நாளில் ப்ரைஸ் மியூசிக் டிவி மூலமாக உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷப்படுறேன் இந்த நாளில் ஏற்ற காலம் அப்படிங்கிற தலைப்பில் உங்கள் கூட நான் பேச போகிறேன் ஒன்று பேதூர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் ஆகியால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கருத்திற்குள் அடங்கியிருங்கள் இந்த வசனத்தின் மூலமாக நிறைய பேர் ஆண்டவரோட பலத்த கருத்துக்குள்ளே இருந்தாங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க தாவீது பார்த்தீங்கன்னா அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார் அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனே அவர் ராஜாவாக மாறலை நிறைய காரியத்துக்காக அவர் வெயிட் பண்ணார் தனக்கு எளிமையாக இருந்த சவலுக்கு கூட அவர் கீழ்ப்படிய வேண்டிய சுட்சிவேஷன் வந்துச்சு கீழ்ப்படிஞ்சார் ராஜாவாக மாற்றப்பட்டார் யோசிப்பு இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே தரிசனம் நிறையா பெற்றவர் தான் யோசிப்பு தன்னோட வீட்டில் செல்லமாக வளர்க்கப்பட்டவர் பலவர்ண அங்கி போட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தவர் தான் யோசிப்பு ஆனால் தன்னோட அண்ணமார்களும் அம்மா அப்பாவும் அவரோட தரிசனத்தை வந்து ரொம்ப அற்பமாக என்னன்னாங்க அற்பமாக எண்ணி அண்ணமார்கள் வந்து தன்னோட பலவர்ண அங்கியை வந்து பிடுங்கி குழியில் வந்து நிர்வாணமாக தள்ளி விட்டுறாங்க நிர்வாணமாக இருந்த யோசேப்பு வந்து அடிமையாக விற்கப்படுறாரு அடிமையாக விற்கப்பட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா பண்ணாத தப்புக்கு சிறைக்கு போகிறாரு சிறைக்கு போன யோசேப்பு அடிமையின் வஸ்திரத்தை போடுறாரு அங்கே போய் நான் இந்த தப்பு பண்ணலான்னு சொல்லி யோசேப்பு ப்ரூஃப் பண்ண விரும்பலை ஏன் அப்படின்னா ஆண்டவருக்கும் யோசிப்புக்கும் உள்ள உறவு வந்து உண்மையாக இருந்துச்சு ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு ஆண்டவரோட பலத்த கருத்துக்குள்ளே ரொம்ப பொறுமையாக அடங்கி இருந்தார் யோசிப்பு பகை அதாவது தன்னோட அன்னமார்கள் வந்து ரொம்ப பகைச்சாங்க யோசிப்பை ஆனால் அந்த பகைத்த அன்னமார்களுக்கே படி ஆண்டவர் வந்து யோசைப்பை உயர்த்தினார் அது போல் தாங்க நம்மளும் நிறைய ஆசிர்வாதத்தை வந்து நம்ம பெற்று முதல்ல நம்மளுக்கு கிடச்சிருக்கோம் அந்த ஆசிர்வாதம் வந்து இன்னும் நம்மளுக்கு நடக்கலை நம்மளுக்கு கிடைச்ச வாக்குத்தத்துவமும் இன்னும் நமக்கு நிறைவேறலைன்னு நம்ம நினைக்கலாம் ஒரு சில வாக்குத்த நம்ம மறந்து கூட போயிருக்கலாம் ஆனால் வாக்குத்தத்துவத்தை கொடுத்த ஆண்டவர் வந்து கண்டிப்பாக மறக்க மாட்டுறாரு அதை பெற்றுக்கொண்ட நம்ம வேணால் மறந்துக்கலாம் அதை கொடுக்கணும்னு விரும்புகிற ஆண்டவர் வந்து கண்டிப்பாக ஏற்ற காலத்தில் உங்களுக்கு ஆசிர்வாதத்தை தருவார் அவரோட பலத்த கருத்துக்குள்ளே அடங்கியிருங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க